அன்பு நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள் இன்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான ராசிபலன் பகுதியில் நாம் இணைந்திருக்கிறோம் இன்று சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைய நட்சத்திரம் பூராடம் இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் திருதியை திதி இனி இன்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த அசுவினி நட்சத்திர நேயர்களே இன்று புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் புதிய பொருட்கள் வாங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பரணி நட்சத்திர நேயர்களே இன்று முழு முயற்சியுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய விதமான காரியங்களும் இறை அணுகிரகத்தாலே நல்ல மாற்றங்களைக் கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு வெளியூர் பயணங்களும் உண்டு இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த கிருத்திகை நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமை நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தவொரு காரியத்தை எடுத்தாலுமே பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய நாள் இந்த நாளில் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்பார்ந்த ரோஹிணி நட்சத்திர நேயர்களே இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் புதியவர்களை சந்தித்தல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு நன்மை அளிக்கும் அன்பார்ந்த மிருகசீரிஷி நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமை நிதானம் தேவை தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள நாள் இன்று வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்களே இன்று தொழில் சார்ந்த நிலைகளுக்காக முதலீடுகள் செய்வீர்கள் குடும்பத்திற்காக செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த புனர்பூஷ நட்சத்திர நேயர்களே இன்று உல்லாச வாழ்க்கைக்காகவும் தொழில் ரீதியான நிலைகளுக்காகவும் செய்யக்கூடிய முதல்களில் கவனம் தேவை தேவையற்ற கடன்களை குறைப்பதும் செலவினங்களை தவிர்ப்பதும் நன்மை அளிக்கும் இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பூச நட்சத்திர நேயர்களே இன்று உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் நல்ல வருமானமும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதற்கும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்குமான நாள் இந்த நாள் இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த ஆயுள் நட்சத்திர நேயர்களே இன்று நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி காண்பீர்கள் ஆனால் பொறுமையும் நிதானமும் தேவை வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த மகம் நட்சத்திர நேயர்களே இன்று குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியும் பேர் புகழ் அந்தஸ்தையும் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றமும் உயர்வான நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உடைய நாள் இந்த நாள் இன்று நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பூரம் நட்சத்திர இன்று உங்களுடைய சுய முயற்சியாலும் திட்டங்களினாலும் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றத்தை அடையும் தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த உத்தரம் நட்சத்திர நேயர்களே இன்று புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் தாய் தந்தை நிலைகளில் நல்ல மேம்பாடும் நிச்சயமாக உண்டு இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த ஹஸ்தம் நட்சத்திர நேயர்களே இன்று ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை உண்டு வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நட்பு வட்டாரங்கள் விரியும் அதனால் உங்களுடைய காரியங்கள் எளிமையாகும் இந்த நாளில் நீங்கள் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த சித்திரை நட்சத்திர நேயர்களே இன்று முதலீடுகள் செய்வதில் கவனமும் பொறுமையும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கவனமும் தேவை தேவையற்ற குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் சந்திக்கக்கூடிய நாள் இந்த நாள் இன்று நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே இன்று புதிய திட்டங்கள் புதிய மாற்றங்கள் வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள் எந்த காரியம் செய்தாலும் சற்று கவனமுடன் இருப்பது நல்ல மாற்றத்தை தரும் இந்த நாளில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பளிக்கும் அன்பார்ந்த விசாக நட்சத்திர நேயர்களே இன்று மறைமுக வருமானங்களும் நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு குடும்பத்திலும் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து நீங்கும் தேவையற்ற அலைச்சல்களையும் முதலீடுகளையும் விரயங்களையும் தவிர்ப்பது நன்மை அளிக்கும் இந்த நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த அனுஷம் நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களும் புதிய பொருட்களும் தொழில் சார்ந்த நிலைகளில் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாள் உடல் ஆரோக்கியத்திலும் இன்று மேன்மை உண்டு இந்த நாளில் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த கேட்டி நட்சத்திர நேயர்களே இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் செய்யக்கூடிய முதலீடுகளில் கவனம் தேவை தேவையற்ற குழப்பங்கள் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை அளிக்கும் இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த மூல நட்சத்திர நேயர்களே கடினமாக உழைப்பதால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாள் இந்த நாளில் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை புதிய பொருட்களும் புதிய மாற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு காரியத்திலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நன்மையளிக்கும் இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் பார்ந்த பூராட நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமையும் நிதானமும் சரியான திட்டமிடலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் தேவையற்ற உடல் உபாதைகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எங்கு கேட்டீர்களோ அங்கிருந்து பொருளாதார முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த உத்திராட நட்சத்திர நேயர்களே இன்று புதிய முதலீடுகளையும் குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது நீண்ட தூர பயணங்களும் நல்ல மாற்றங்களும் உடைய நாள் இந்த நாள் இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த திருவோணம் நட்சத்திர நேயர்களே இன்று குழந்தைகளுக்காகவும் மற்ற நிலைகளுக்காகவும் செய்யக்கூடிய முதலீடுகள் நன்மை அளிக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டு உல்லாச நிலைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்று நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திர நேயர்களே இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் மற்றும் தாய்வழி உறவுகளால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பதட்டமில்லாமல் செயலாற்றுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு இன்று நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த சதி நட்சத்திர நேயர்களே இன்று தாய் வழி உறவுகளால் மேன்மையும் நல்ல மாற்றங்களும் உடல் ஆரோக்கியமும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்களும் நல்ல மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இன்று புதிய பொருட்கள் வாங்குவதிலும் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதிலும் அத்தனையும் சமாளித்து நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள் இந்த நாளில் முருக வழிபாடு சிறப்பளிக்கும் அன்பார்ந்த உத்தரட்டாதி நட்சத்திர நேயர்களே இன்று எடுத்துக்கொண்ட காரியத்தையெல்லாம் சற்று நன்றாக சிந்தித்து செயலாற்றி வெற்றி வாகை சூடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இந்த நாளில் பேர் புகழ் அந்தஸ்து வந்து சேரும் இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் பார்ந்த ரேவதி நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுடைய மாறுபட்ட கருத்தாலும் புதிய முயற்சியாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள் பிரயாணங்கள் செய்வதில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும் இதுவரை இன்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்